ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு டேஸ்டியான குயிக்கான கத்திரிக்காய் பால் கறி என்னென்ன செய்யறேன்னு சொல்லித்தான் செய்ய போகிறேன். நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன செய்யப்போன்னு சொல்லிச்சுனா, நான் நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த நாலு கத்திரிக்காயை வந்து வடிவாக க்ளீன் பண்ணி வெட்டிட்டு அதோட தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் என்னென்ன செய்யறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா தெரியும், நான் கத்திரிக்காய் எல்லாத்தையும் வெட்டிட்டேன். இந்த மாதிரியான சைஸில் நல்லா சரிவாக வெட்டி கொஞ்சம் உப்பு போட்ட தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும்னு சொன்னால் கத்திரிக்காய் வந்து கறக்காமல் இருக்கிறதுக்கு. அதோட இங்கால் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னாக வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன், ஒரு இணுங்கு. இதில் மூன்று பச்சை மிளகாயை இப்படி சின்ன சின்னாக அதையும் வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் மிளகு, இது வந்து சின்ன சீரகமும் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது உப்பு, இது மஞ்சள், இது வந்து வெள்ளைப்பூடு குத்தி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இதில் நான் இந்த மிளகு, இந்த சின்ன சீரகம் பெருஞ்சீரகம், நசுக்கி வச்சிருக்கிற உள்ளியில் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நான் எல்லா உள்ளியையுமே போட்டு குத்த போகிறேன். எல்லாத்தையும் போட்டு நான் இதப்போ குத்தி எடுக்க போகிறேன். குத்தி எடுத்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குத்த தேவையில்லை. இந்த மாதிரி குத்துனாலே காணும் நறுவல் நறுவலா. இப்போ நான் இதை குத்தி எடுத்துட்டேன். இனி நாங்கள் என்ன செய்யறது சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் இப்படி ஒரு சட்டி எடுத்து இதுக்குள்ள வந்து நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். தண்ணியை நல்லா வடித்து சேர்க்கணும். இப்போ இதுக்குள்ள வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நான் எனக்கு தேவையான அளவுக்கு தான் சேர்த்தேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேருங்கோ. ஓரளவுக்கு கொஞ்சம் குறைய சேர்த்தாலும் பரவாயில்ல, பிறகு தேவையில்லை சேர்த்துக்கொள்ள. ஆனால் உப்பு கூடுனா ஒன்றும் செய்யலாது. அதோட மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ நான் இதுக்குள்ள தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். இருந்த மஞ்சளையும் நான் கழுவி எடுத்து இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ நான் இதை அடுப்பில் வச்சு அவிய விட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தண்ணி நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்குவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும், ஆக உட்டில் தான் விட்டுருக்குறேன். கணக்க விடையிலேன்னு சொல்லிச்சுன்னா தண்ணியாக போடும்புற கத்திரிக்காய் அரை அவிஞ்சி முடிய, அதாவது நான் கொஞ்சமாக தான் தண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நான் அடுப்பில் வச்சு அவிய விட போகிறேன். அடுப்பை வந்து சிம்மில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விட போகிறோம். என்ன சொன்னால் அடுப்பை கூட்டி விட்டிங்கன்னு சொன்னால் தண்ணி வற்றி கத்திரிக்காய் அரிச்சிடும். இப்போ அதை நாங்கள் மூடி அவிய விடுவோம். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நான் இதை திறந்து இந்த மாதிரி இருக்கேன் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொல்லி நான் தெரியும், கத்திரிக்காய் வந்து நல்லா அவிஞ்சிருக்குது. நான் இப்போ ஒருக்கா கலந்து விட போகிறேன். கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே நான் ஏற்கனவே நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம் அந்த கலவையை சேர்த்து அதையும் சேர்த்து கலந்து விட போகிறோம். இந்த டைம் சேர்த்தா தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்குது, நல்ல வடிவாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இப்போ சேர்த்தேன். நீங்கள் விருப்பம்னு சொல்லி சொன்னால் முதல்லையே கத்திரிக்காய் அவிய விடக்குள்ளேயே அதையும் சேர்த்து அவிய விட்டுருக்கலாம். இப்போ அப்படி கலந்து விட்டுட்டு நான் இதுக்குள்ளே வந்து உப்பு காணுமான்னு சொல்லி என்று பார்க்க போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் என்ன சொல்லி சொன்னால், நாங்கள் பால் சேர்க்கக்குள்ள அப்புறம் உப்புற டேஸ்ட் வந்து குறைஞ்சிக்கணும். அதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன்.
இதை நாங்கள் ஒரு 2 நிமிஷம் அவிய விட்டுட்டு, அதாவது வந்து வெள்ளப்பூட பச்சை வாசனை போக கிடைக்கும் அவிய விட்டுட்டு, இதுக்குள்ளே வந்து நான் வந்து பால் சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்குறேன். நான் வந்து இந்த பட்டி பால் தான் சேர்க்குறேன், என்கிட்ட இருக்கிறது. நீங்கள் நச்சூர் தேங்காய் பாலும் சேர்க்கலாம். தேங்காய் பால் விட்ட பிறகு கண் நேரம் அவிய விட தேவையில்லை. ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டு நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறின பிறகு இதுக்குள்ளே திருப்ப நாங்கள் தேசி பிடி சேர்த்தோம்னு சொல்லிட்டோம்னா எங்களை சுவையான டேஸ்டான குயிக் கத்திரிக்காய் கறி வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து 1 நிமிஷம் முடிய நான் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். என்ன சொன்னால் தேசி புளி வந்து உடனே சேர்க்கக்கூடாது, அதுக்காண்டி தான் நான் கொஞ்சமாக ஆற விட்டு சேர்க்க போகிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி விட போகிறேன். ஒரு அரைப்பதம் அவிஞ்ச பிறகு நாங்கள் இதுக்குள்ளே தேசி புளி விட்டு கலந்தோம்னு சொல்லிட்டோம்னா ரெடி. நான் விட்டு கலந்துட்டு உங்களுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி என்று எடுத்துக்காட்டேன். இப்போ ஓரளவுக்கு எங்கள் கத்திரிக்காய் கறி ஆறிட்டுது. நான் இப்போ இதுக்குள்ளே தேசி புளி கொஞ்சம் விட்டு கலந்து விட போகிறேன். எங்களோட கத்திரிக்காய் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக், ஷேர், கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.